வெல்கம் டு அவர் சேனல் மானவநாசிரியர். இந்த இடம் என்னுடைய பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் வர 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு 10th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏஇ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வெர்ஷன் சரியாக பண்ணுறாங்களான்னு சொல்லி எஸ்ஓசி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஏஇக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா, எஸ்ஓசி பேப்பர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண வேணாம், லிபரலாக பண்ணுங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை கொண்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி, நான் அந்த மாதிரி இது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரே டேட்டா பர்த் கொடுத்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, இப்போ சோஷியலில் நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக நான் எழுதியிருக்கேன், ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இல்லை, ஆனால் புக்கில் இருக்குது எனக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடோட்டல் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஆனால் ரீடோட்டல் பண்ணாங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க என்ன மார்க் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியானது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு முடிவுகள், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மார்க் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக போட்டிருக்காங்க, மார்க் ஏதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. 10ஆம் வகுப்பு தேர்வர்கள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை 2022 வந்த அப்டேட் இது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தாம் தேர்வு எழுதிய எந்த ஒரு பாடத்திற்குமே பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு தான் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரீவேலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து அந்த ப்ராசஸ் வந்து கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறுக்கூட்டலுக்கு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபா நீங்கள் கட்டணும். மறுக்கூட்டலுக்கான கட்டணம் செலுத்தும் முறை உங்கள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஹெச்எம் பிரின்சிபால்ஸ் மறுக்கூட்டலுக்கு கட்டணத்தை பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலே தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்தில் பணமாக செலுத்த வேண்டும். மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டினை மாணவர்கள் பத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இதில் அவங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா, விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றுக்கு ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வாளர்கள் விண்ணப்பிக்க இயலும். தேர்வாளர்கள் தங்களது விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் வேண்டுமா என்பதை குறித்து தெளிவான முடிவு செய்து கொண்டு பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி அதை நம்ம செக் பண்ணிவிட்டு தான் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறது கரெக்டாக இருக்குது, அது மார்க் வந்து தப்பாக போட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் 100% கரெக்டாக நான் அந்த 7 மார்க் எழுதியிருக்கேன், சோஷியலில் 8 மார்க் கரெக்டாக எழுதியிருக்கேன், மேக்ஸில் அந்த ஸ்டெப்பு கரெக்டாக மார்க் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி மறுபடியும் உங்களுக்கான அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே தேவையில்லை. ஸோ இந்த வருஷம் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரல் தான், அதனால் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவையில்லை. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர May 19 வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. இப்போ மார்க் குறைஞ்சிடுச்சு, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எப்படி மார்க் குறைஞ்சின்னு தெரியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் எழுதின பப்ளிக் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டே அப்படியே நீங்கள் பார்க்கலாம் ஃபோனில், அதில் நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம 2 மார்க் இது கரெக்டாக எழுதியிருக்கோம், மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. அதேமாதிரி 7 மார்க் கரெக்டாக எழுதியிருக்கோம், மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. 8 மார்க் கரெக்டாக எழுதியிருக்கோம், மார்க் குறைச்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த ரீடோட்டலிங் அப்ளை பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறுதியானது. ஸோ இதான் அப்டேட்டு. நிறைய பேர் இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க, அதனால் தான் வீடியோ அப்டேட் பண்ணேன். வீடியோ என்ன பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.